அப்டேட் நியூஸ் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹலோ விவாஸ் என்னதான் நீங்க நீங்கள் கடினமாக உழைத்தாலுமே அதற்கேற்ற ஊதியமானது உங்களுக்கு கிடைக்கவில்லையா எவ்வளவு தான் உங்களுக்கு வரவானது வந்தாலுமே அதற்கேற்ற செலவானது ஏற்பட்டு உங்களால் சேமிப்பில் ஈடுபட முடியவில்லையா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாளைய தினத்தில் ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாணயம் மற்றும் வெற்றிலையை வைத்து இதை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தாவே போதுங்க நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய வறுமையானது நீங்கி உங்களுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சியானது ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு லாபமானது அதிகரிக்கும் இதனால் நீங்கள் சேமிப்பிலும் ஈடுபடலாம் அதோடு நீங்க நினைத்தது அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் பாத்தீங்கன்னா நாளைய தினத்தில் வந்துள்ளது அதாவது நினைத்தது அனைத்துமே உடனடியாக நடத்தி தரக்கூடிய அற்புதமான பிரதோஷமானது நாளை வந்துள்ளது அதுவும் மங்களகரமான நாள் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த பிரதோஷமானது வந்துள்ளது இப்படி வரக்கூடிய பிரதோஷத்தை தான் நம்ம சுக்கிரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லி சிறப்பாக வழிபாடு செய்வோம் எனவே இந்த சுக்கிரவார பிரதோஷமான நாளைய தினத்தில் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் நாம் எப்படி பூஜைகளை அனுஷ்டித்து சிவபெருமானுடைய முழு ஆசிர்வாதத்தையும் பரிபூரணமாக பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம நினைத்தது அனைத்துமே நமக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான சுக்கிரவார பிரதோஷ தின நாளாகும் பிரதோஷம் என்றாலே நாளை மாலை சரியாக நாலு முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட தொண்ணூறு நிமிடத்தில் தான் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான பூஜைகளை நம்ம செய்துட்டு வரப்போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா மிக மிக உன்னதம் என்று சொல்லக்கூடிய ஐந்து முப்பது மணியில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் நம்ம பூஜைகளை செய்துட்டு வருவதால் இன்னும் அதீத பலன்களானது நமக்கு கிடைக்கும் அதாவது பிரதோஷ தினத்தில் சிவபெருமான வழிபட்ட பலனும் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழி செல்வத்தை பெறக்கூடிய பலனையும் நாம் சேர்ந்து பெறலாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் சரியாக ஐந்து முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் நம்ம பூஜைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது நாளை காலையிலேயே உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்யலைன்னா சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே வியாழக்கிழமைகளிலேயே உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் ஏனென்றால் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி ஆனவள் நம்முடைய வீடு தேடி வருவாள் அப்படி மகாலட்சுமி அனவல் நம்முடைய வீடு தேடி வரும்போது நாம் வந்து வீட்டை சுத்தம் செய்வதாலேயோ இல்லைனா நம்ம வீட்டை கழுவுவதாலவோ பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமி அனவள் நம்முடைய வீட்டை விட்டு வெளியேறுவாள் அதனால் முடிந்த அளவுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வீட்டை சுத்தம் செய்வதை காட்டிலும் வியாழக்கிழமையிலேயே பார்த்திங்கன்னா வீட்டை சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்துள்ளது அதன் பிறகு நாளை உங்களுடைய வாசலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்ண குளம் போட்டு குளத்திற்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சிறிது பூக்கள் மாட்டுடைய சாணத்தை கொண்டு நம்ம பிள்ளையார பிடித்து வைக்கலாம் அதோடு பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் ஒரு அகல் விளக்கலை நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி கலையிலேயே பார்த்திங்கன்னா நம்முடைய வீடானது மங்களகரமாக இருக்கும்போது அந்த மகாலட்சுமி ஆனவள் மனதார நம்மை ஆசிர்வாதம் செய்வாள் அதோடு செல்வ வளமும் நமக்கு கிடைக்கும் ஏனென்றால் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்வத்திற்கு குறைவிருக்காது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட மகாலட்சுமியுடைய மனதானது குளிர்ந்து நம்முடைய வீட்டை வந்து வாசம் செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வறுமையானது நீங்கி செல்வ செழிப்பானது அதிகரிக்கும் அதன் பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்கள் செய்துட்டு வரலாம் பிறகு மாலை சரியாக நாலு முப்பது மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்தா உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய கோவிலுக்கு சென்று அங்கு பார்த்தீங்கன்னா நான் நடக்கக்கூடிய பூஜைகளில் நீங்க கலந்து கொள்ளலாம் அதோடு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ நேரத்துல அபிஷேக பூஜைகளானது செய்யப்படும் அந்த அபிஷேகத்திற்கு தேவையான ஏதாவது ஒரு பொருட்களை நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் இது ரொம்ப சிறப்புங்க அப்படி உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பிறகு பார்த்தீங்கன்னா மாலை சரியாக ஐந்து முப்பது மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உரிய படம் இல்லைனா அவருக்கு உரிய லிங்கம் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து அதுவும் பார்த்தீங்கன்னா வில்வ இலை இருக்கு மேல் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமானுடைய படத்தை வைக்க வேண்டும் ஏனென்றால் சிவபெருமானுக்கு வில்வ இலை என்பது ரொம்பவே உகந்தது அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிலையை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு அந்த வெற்றிலையில் பார்த்தீங்கன்னா சிறிது மஞ்சள் குங்குமத்தை வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு சிறிது வில்வ இலையையும் அதில் நீங்கள் வைத்துட்டு வர வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த வெற்றிலையின் நடுவில் வைத்து நீங்கள் அந்த வெற்றிலையை மடித்து விட வேண்டும் பிறகு ஒரு சிவப்பு நிற நூலை கொண்டு அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி வைத்து விட வேண்டும் இப்படி கட்டி வைத்த இந்த வெற்றிலை பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது உள்ளங்கையில் வைத்து கொண்டு சிவபெருமானை நீங்கள் மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நீங்கள் சிவபெருமானிடம் சொல்லிவிட்டு வரலாம் அதோடு உங்களுடைய வீடுகளில் செல்வ வளமானது அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் நீங்கள் கூடவே பார்த்திங்கன்னா பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பிறகு அந்த வெற்றிலை பொட்டலத்தை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பாதத்திற்கு கீழாகவே நீங்கள் வைத்து விடுங்கள் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைய தினத்தில் நம்ம ஐந்து அகல் விளக்கில் நல்ல நெய் இல்லைனா தூய்மையான நெய்யை ஊற்றி நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதாலும் நம்முடைய வறுமையானது நீங்கி செல்வமானது அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிவபெருமானை நம்ம அர்ச்சனை செய்ய போகிறோம் அதுவும் அவருக்கு ரொம்பவே உகந்தது என்று சொல்லக்கூடிய வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்ய போகிறோம் வில்வ இலை கிடைக்கலனா நீங்கள் வந்து அருகம் புல்லை கொண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமான அர்ச்சனை செய்யலாம் இதனால் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்கள் வில்வ இலை இல்லைன்னா வந்து அருகம் புல்லை கொண்டு அர்ச்சனை செய்யும் போது ஓம் சிவ சிவ ஓம் என்ற இந்த மந்திரத்தை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஐம்பத்தி நாலு முறை உச்சரிக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் வில்வ இலையை கொண்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்யும் போது ஓம் சிவ சிவ ஓம் என்று இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதார உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் அதன் பிறகு சிவபெருமானுக்கு இன்றைய தினத்தில் நம்மளால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை செய்து வைத்து படையல் போடலாம் அதுவும் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் இது போன்ற நெய்வேத்தியத்தை செய்து வைப்பது ரொம்பவே சிறப்புங்க அப்படி உங்களால் எந்த ஒரு நெய்வேத்தியத்தையும் செய்ய முடியலன்னா அட்லீஸ்ட் பாலையாவது பார்த்திங்கன்னா நீங்கள் நெய்வேத்தியமாக அந்த கடைவுளுக்கு நீங்கள் படைக்க வேண்டும் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜைகள் அனைத்துமே முடிந்த பிறகு பூஜையில் வைத்த அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிடலாம் அதே போல் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரசாதத்தை முதலில் சிறு குழந்தைகளுக்கு இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்களுக்கு நீங்கள் இந்த பிரசாதத்தை முதலில் கொடுத்துட்டு வர வேண்டும் அதன் பிறகு நீங்கள் சாப்பிடுங்க இந்த பூஜைகள் அனைத்துமே முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானுடைய பாதத்திற்கு கீழாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெற்றிலை பொட்டலத்தை வைத்தீங்க இல்லையா அந்த வெற்றிலை பொட்டலத்தை எடுத்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமான் வைத்திருக்கக்கூடிய படத்திற்கு கீழாகவே நீங்கள் இந்த பொட்டலத்தை வைத்து விடுங்க பிறகு உங்களுடைய வீடுகளில் எப்போது செல்வ பலமானது அதிகரிக்குது அப்படின்னு உங்கள் மனதார நீங்கள் உணர்றீங்களோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலை பொட்டலத்தை நீங்கள் அவிழ்த்து விட வேண்டும் அதாவது பிரித்து அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுடைய கோவிலுடைய உண்டியலில் நீங்கள் போட்டு விட வேண்டும் பிறகு அந்த வெற்றிலை மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா அதாவது இந்த வில்வையிலை இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர்நிலைகளில் போட்டு விட வேண்டும் அதே போல் இன்றைய தினத்தில் வைத்த பிரார்த்தனையானது உங்களுக்கு எப்போது நிறைவேறுதோ அப்போது உடனேயே பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை பொட்டலத்தை நீங்கள் பிரித்து அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்துகிட்டு போய் சிவனுடைய கோவிலுக்கு சென்று அந்த கோவிலுடைய உண்டியலில் போட்டுட்டு அந்த வெற்றிலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் நீர்நிலைகளில் விட்டுட்டு வர வேண்டும் நீங்க எந்த அளவுக்கு முழு மனதுடன் நாளைய தினத்துல சிவபெருமான நினைத்து தியானம் செய்து பூஜை செய்து அனுஷ்டிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரார்த்தனையானது மிக மிக விரைவிலேயே நிறைவேறும் என்பதுல உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாங்க நம்ம எந்த அளவுக்கு ஆத்மாத்தமாக அந்த கடவுளை நம்ம பிரார்த்தனை செய்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரார்த்தனைக்கான பலன் மிக மிக விரைவிலேயே கிடைக்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சிலருக்கு எல்லாமே இரண்டே நாட்கள்ல அவங்க வைத்த பிரார்த்தனைக்கான பலன் கிடைத்து இருக்கிறது ஸோ நீங்களும் பாத்தீங்கன்னா நம்பிக்கையுடன் நாளைய தினத்தில் இந்த பிரதோஷ நேரம் என்று சொல்லக்கூடிய நாலு முப்பது மணில ஆறு மணி வரையிலான இந்த தொண்ணூறு நிமிடத்துல ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடமான அந்த அஞ்சு முப்பது மணில இருந்து ஆறு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட முப்பது நிமிடத்துல இந்த ஒரு பூஜையை மட்டும் செய்துட்டு வாங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடும் எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ